ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் விகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினந்தோறும் பல்வேறு பயன் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று சிறப்பான வருமானம் ஈட்டக்கூடிய இறால் வளர்ப்பு தொழிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல் கரும்பு சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை விட இறால் வளர்ப்புக்கு குறைவான தண்ணீர் தான் தேவைப்படும் களிமண் தன்மை கொண்ட நிலத்துல தான் குட்டை அமைக்க வேண்டும் காரணம் இந்த நிலத்தில் தான் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஒருவேளை இந்த நிலத்தின் தன்மை பற்றி தெரியவில்லைனா குட்டை அமைக்க திட்டமிட்டுள்ள நிலத்தில் ஒரு எளிய பரிசோதனையை நாமே செய்யலாம் எப்படின்னா ஒரு மீட்டர் நீளம் அகலம் ஆழத்தில் குழி எடுக்கணும் அதில் நீரை நிரப்பணும் உடனே நீர் வற்றி விட்டால் அந்த நிலம் குள அமைக்க ஏற்றது இல்லைன்னு புரிந்து கொள்ளலாம் தண்ணீர் தேங்கி நின்றால் தாராளமாக கிடைக்கக்கூடிய பகுதியில் ஈரால் குட்டை அமைக்க வேண்டும் அப்போதுதான் ஒலி சிறப்பாக நடைபெற்று இறாலுக்கு தேவையான இயற்கையான உணவு தடையின்றி உற்பத்தியாகும் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதாக இருந்தால் கார அமிலத்தன்மையின் அழகு ஏழு பிஹெச் முதல் எட்டு புள்ளி ஐந்து பிஹெச் அளவுக்குள் இருக்க வேண்டும் இதை அறிந்து கொள்ள நீர் பரிசோதனை செய்வது ரொம்பவும் முக்கியம் ஆற்று நீராக இருந்தால் கார அமிலத்தன்மையை பரிசோதிக்க வேண்டியதில்லை குட்டையில் இரண்டு சால் உழவு ஒட்டி பதினைந்து நாட்கள் வெயிலில் காய விட வேண்டும் பிறகு ஏக்கருக்கு நூறு கிலோ கல் சுண்ணாம்பு நூறு கிலோ ஜிப்சம் என்கிற அளவில் போட்டு ஒன்றை அடி உயரத்திற்கு தண்ணீர் நிறுத்தி அதில் ஐம்பது கிலோ ஈர ஈரசாணம் ஐந்து கிலோ தாதுப்பு கலவை அதாவது இது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையங்களிலும் கால்நடை மருந்து கடையிலும் கிடைக்கும் ஆகியவற்றை நாம் விட வேண்டும் அடுத்த மூன்று நாட்களுக்கு பாசி உட்பட தாவர விலங்கின மிதவை நுண்ணுயிர்கள் உருவாகும் பிறகு நான்கு அடி உயரத்திற்கு நாம் தண்ணீரை நிறுத்தி பத்து நாட்களிலிருந்து பதினைந்து நாட்கள் வயதுள்ள ஒரு லட்சம் இறால் குஞ்சிகளை விட்டு கடைகளில் விற்பனை செய்யப்படும் இரண்டு கிலோ இறால் தீவனத்தையும் போட வேண்டும் இது குஞ்சுகளுக்கு ஒரு நாளுக்கான தீவனம் தீவனத்தை மொத்தமாக போடாம காலை ஆறு மணி பத்து மணி மதியம் இரண்டு மணி மாலை ஆறு மணி நான்கு மணி நேர இடைவெளியில நான்கு பாகங்களாக பிரித்து நாம போட வேண்டும் குஞ்சுகள் வளர்ந்தாலும் இதே தான் தீவனம் போட வேண்டும் கரையில் இருந்து கொண்டு தீவனத்தை போடாம மிதக்கக்கூடிய பலகையில அமர்ந்து கொண்டு குட்டைக்குள் சென்று தீவனம் போட வேண்டும் அதற்கு வசதியாக குட்டையின் நான்கு மூலைகளிலும் கயிறு கட்டி வைத்துக்கொள்ளலாம் இரவு நேரங்களில் குட்டைக்குள் தாராளமாக ஆக்சிஜன் கிடைக்குமாறு அதற்கான பிரத்யேக கருவிகளை பொருத்த வேண்டும் பாம்பு ஆமை நண்டு போன்றவற்றை தவிர்க்க நாம் குட்டையை சுற்றி வலை அமைக்க வேண்டும் தீவனத்தில் கவனம் தேவை குஞ்சுகள் விட்ட இரண்டாம் நாள் இரண்டு புள்ளி இரண்டு கிலோவும் மூன்றாம் நாள் இரண்டு புள்ளி நான்கு கிலோவும் தினமும் இருநூறு கிராம் தீவனத்தை நாம் அதிகரித்து கொண்டே வர வேண்டும் எட்டாம் நாளிலிருந்து பதினைந்தாம் நாள் வரை தினமும் முந்நூறு கிராம் தீவனத்தை அதிகரிக்க வேண்டும் பதினாறாம் நாளிலிருந்து இருபத்தி இரண்டாம் நாள் வரை தினமும் நானூறு கிராம் தீவனத்தையும் இருபத்தி மூன்றாம் நாளிலிருந்து முப்பதாம் நாள் வரை தினமும் ஐநூறு கிராம் தீவனத்தையும் அதிகரிக்க வேண்டும் இறால் வளர்ச்சியை வைத்தே தான் தீவனம் கொடுக்க வேண்டும் முப்பத்தி ஓராம் நாள் குளத்தில் உள்ள இறாலை பிடித்து எடை போட வேண்டும் பொதுவாக அந்த வயதில் ஒரு இறால் குஞ்சி சராசரியாக மூன்று கிராம் இடையில் இருக்கும் ஒரு லட்சம் குஞ்சிகளில் எண்பதாயிரம் குஞ்சுகள் அளவுக்கு உயிரோடு இருக்கும் இவற்றின் மொத்த எடை இருநூற்றி நாற்பது கிலோ இருக்கும் இதில் ஏழு சதவிகித அளவுக்கு தீவனம் போட வேண்டும் இந்த வகையில்தான் தினமும் பதினாறு புள்ளி எட்டு கிலோ தீவனம் போட வேண்டும் முப்பத்தி எட்டாம் நாள் ஒரு இறாலின் சராசரி எடை நாலு கிராம் இருக்கும் மொத்த இறாலின் எடை முன்னூற்று இருபது கிலோ தினமும் இதில் ஆறு சதவிகிதம் அளவுக்கு தீவனம் போட வேண்டும் அடுத்தடுத்த வாரங்களில் தீவனத்தை குறைத்து கொண்டே வர வேண்டும் எடையில் இரண்டு சதவிகிதம் தீவனத்தை கடைசி வர நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்